अल वाल तांग मुड़ाम करगि अपरा पण मर पातिया पातवादानुटार இந்த மழையில முளைக்கிற கொடி எல்லாம் இந்து தர்மத்தை பிடிச்சிண்டே மேலே ஏறும். இப்ப கொடி மரம்லாம் கொண்டு வந்துச்சுட்டால்ல, சகஸ்ராமம் ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு, கந்தசஷ்டி கவசம் ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்மள மாத்திர அவா மாறின்னு இருக்கா, அதுவே தெரியல பாவம். நம்மள மாத்திர நம்மள மாத்திரம் சொல்லிட்டோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்களோடதுன்றா, சுப்பிரபாதம் எங்களோடதுன்றா, கொடிமரம் எங்களோடதுன்றா, தேரு எங்களோடதுன்றா, கடைசியில பார்த்தா இதோட கூட்டணில கரைஞ்சிட்டு இருக்கா. हिंदु महा समुद्र करेजी अब ताना करेजी और पणमरते पिछड़ी अगम पणमरते मरे वे काम की पणमर मट अ सनातन धर्म पणमर इतने कोड़ी एव्वे सुती एव्वे मरेचाल கடைசியில இது சாஸ்வதமா இருக்கும். நீ என்ன பண்றாய், உன் தர்மத்தை ஒழுங்கா பண்ணுன்னு தாராம் பெரியவா. கடைசியில அதான் ஹைலைட். நீ உன் கதையை ஒழுங்கா பாரு, நீ பண்ற அனுஷ்டானத்தை நீ பண்ணு, நீ உன் குலதெய்வம் கோவிலுக்கு போ, நீ பண்ண வேண்டிய பூஜையை நீ பண்ணு, உன்னுடைய சந்தியாவந்தனாதிகளை நீ ஒழுங்கா பண்ணு, உன் குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீ சொல்லி கொடு, அது போதும். இதை பார்த்தனா நீ இதை பண்ணிட்டு இருந்தா இந்த கொடி எல்லாம் தானா போயிடும். இத நீ தான் பண்ணணும், இத வேற யாரும் பண்ண முடியாது. அப்புறம் நீ சந்தியாவந்தனம் பண்ணியா அப்படின்ட்டாராம் பெரியவா. இவ்வளவும் சொல்லிட்டு சந்தியாவந்தனம் பண்ணியா, பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதான முக்கியம், அதுதான் பெரியவா. அப்ப அந்த மனோபலம் எவ்வளவு சிம்பிளான விஷயம் பாருங்க. இனிமேல் எப்பெல்லாம் மனசுல ஒரு கவலை வருது பணமரத்தை பாத்துக்கோங்க. இல்ல, சனாதன தர்மம் பணமரம் நிலைச்சு நிற்கும், ஒசரமாத்தான் நிற்கும், என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கும். அப்ப இந்த தர்மம் அவ்வளவு வசதி, நம்முடைய மகாத்மாக்கள் அவ்வளவு அழகா தபஸ் பண்ணி இந்த தர்மத்தை நமக்கு நிலைநிறுத்தி கொடுத்துருக்கா, காப்பாத்தின்றே இருக்கா. இப்ப எதுக்கு இங்க உட்காந்து பாதுகா பூஜை பண்றோம், ஒரு மரவடிதானே, இதுக்கு ஒரு பெரிய பாதுகா பூஜை வேணுமான்னா உலகத்தை தாங்கக்கூடிய மகா பிரிவாளை தாங்கின பாதுகா இல்லையா, அப்ப அதுக்கு பலம் ஜாஸ்தி. அவளுடைய தபஸ் அதுக்கு தெரியும், அதுன்னு சொல்ற வார்த்தை இருக்கு, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். மகாபிரிவா என்ன தபஸ் பண்ணாரோ, என்ன ஜபிச்சுண்டு நடந்தாரோ, கூட நடந்தவா கூட சமயத்துல அவர் சொன்ன விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பா, ஆனா இந்த பாதுகை ஒரு விஷயம் மிஸ் பண்ணது கிடையாது. மகாபிரிவா கிட்ட இருந்து சக்கலத்தையும் அப்படியே வாங்கிட்டு இருக்கு, அந்த தபஸை வாங்கிக்கும், அப்படியே வாங்கிக்கும். அப்புறம் ஏசி ரூம்ல கொண்டு போய் எதான வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜில் எதான வச்சுட்டோம்னா அந்த சில்னஸ் அப்படியே எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வச்சுக்கிறதோன்னு. அந்த மாதிரி மகாத்மாக்களுடைய தபோபலத்தை அந்த பாதுகைகள் வாங்கின்றது. அதனால தான் பாதுகா பூஜான்னு ஏன் பண்ணிட்டு இருக்கோம்னா, இதை முதல்ல புரிய வச்சவன் பரதன். அவ்வளவு அழகா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியான்ற மாதிரி பெருமாளுக்கு சகலவிதமான கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷன் தான் பகவானுடைய பாதுகைன்றார் ஆழ்வார். அந்த பாதுகையை வச்சுண்டு பரதன் ஒரு ராஜ்ய பரிபாலனமே பண்ணான். நிகமாந்த மகாதேசிகர்லாம் சொல்றார், ராமன் ஆண்ட காலத்தை விட தசரதன் ஆண்ட காலத்தை விட ரொம்ப சுபிக்ஷமான காலகட்டம் எதுன்னா பாதுகா ராஜ்ய காலகட்டம் தான்ற. அந்த பாதுகா ராஜ்ய காலகட்டத்தில் டாக்ஸின் வாயை திறந்து பேச வேண்டாமா, அவாவா கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாலும் சமிருத்தியா இருந்ததா, நீங்காத செல்வம் நிறைஞ்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் நடானோம். ஐயோ, ராமன் திரும்பி வரும்போது நம்ம அயோத்தியா சௌக்கியமா இருக்கணும், இன்னும் ஜோரா இருக்கணும், அவாவா நன்னா உழைச்சாலும் நிறைய பணம் கிடைச்சுதான் கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே கஜானால ருப்பின் இருந்தாள். இந்த பாதுகா ராஜ்ய காலம் தான் சர்வசிரேஷ்டம்னு சொல்றான். அந்த பாதுகா பலம்தான் பரதனுக்கு அவ்வளவு அழகா 14 வருஷம் மனசாந்தியை கொடுத்துதான், நம்பிக்கையை கொடுத்துதான், தைரியத்தை கொடுத்துதான், உற்சாகத்தை கொடுத்துதான், உத்வேகத்தை கொடுத்துதான். அது பாதுகையினுடைய ஸ்பெஷாலிட்டி. இவங்க பாதுகை வந்திருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அத்தனையும் தரக்கூடிய பலம் இந்த பாதுகைக்கு உண்டு. இப்போ மகாபரிவானா கூட தூரத்துல இருந்தா சேவிக்க முடியும், பாதுகைனா பக்கத்துல தான் சேவிக்கணும் இல்லையா. அந்த ஒரு பாக்யம் பாதுகைக்கு உண்டு. அதுவும் ஆச்சாரிய பாதுகை திவ்யமானது,
தெய்வீகமானது. ஏதோ ஒரு ஜீவன் தானே ஏதோ ஒரு ஜென்மால மரமா பிறந்து மகாத்மாக்களுடைய பாதுகையா இருக்கு. திருவடி நிலைகள்னு சொல்லுவோம். சுவாமி ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் உண்டு, வடுக நம்பின்னு அவருக்கு பெயர். ஒரு தீவிரமான சிஷ்யன், சாதாரண சிஷ்யன்லாம் கிடையாது. நம்பெருமாள் வாசல்ல வந்திருக்கார், ஏ வடுகா வா நம்பெருமாள் திருக்கண்ணழகை பாராய் அப்படின்னு ராமானுஜர் கூப்பிட்டா உள்ளேருந்து பதில் வருமா. வடுக நம்பி சொல்வார், உம்முடைய பெருமாளை சேவிக்க வந்தா என்னுடைய பெருமாளுக்கு பால் பொங்கி போடும், நீரே பார்த்து கொள்ளும்ட்டார். ஏன்னா ராமானுஜர் பால் காய்ச்சின் இருக்கிறது ராமானுஜருக்கான், வெளியில வர ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அவர் பெருமாளாம், ராமானுஜர் இவர் பெருமாளாம். அதனால உம்முடைய பெருமாளை சேவிக்க வந்தா என்னுடைய பெருமாளுக்கு பால் பொங்கி போகும்னுட்டாராம். ராமானுஜர் பார்த்தார, உமக்கு தோற்றோன்னுட்டார். உன்னோட முடியலடா சாமி, என்னால இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வடுக நம்பி ராமானுஜரோட காவேரி ஆற்றை கடந்துட்டுருக்கார். அந்த காலத்தில் பிரிட்ஜெல்லாம் கிடையாது, அப்படி இறங்கி நடந்து போவோம் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாரும். அப்போ ராமானுஜருடைய திருவாராதன பெருமாள் உண்டு. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் சுவாமி ராமானுஜர் சன்னதி, தானான திருமேனி சன்னதியில் இன்றைக்கும் ராமானுஜர் ஆராதனை பண்ண பெருமாள் இருக்கார், தேவ பெருமாள். அவர் இருந்தது ஸ்ரீரங்கம், ஆனால் பூஜை பண்ணுறது வரதராஜனை. அதனால் வரதராஜனை வச்சு அந்த மூர்த்தி இன்றைக்கும் போனால் நம்ம சேவிக்கலாம். அப்போ அந்த வரதராஜன்லாம் ஒரு பெட்டியில் வச்சு தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு போகிறான். ஸோ காவேரியில் இறங்கி போயின்ட்டுருக்கா. இந்த வடுக நம்பி எப்பொழுதுமே என்ன பண்ணுவாராம், தன்னுடைய ஆச்சாரியனுடைய பாதுகையை ஒரு கையில் தானே தான் எடுத்துப்பார். அவருக்கு அந்த ஒரு மனசு, ஆச்சாரியின் பாதுகையை நான் எடுத்துகிட்டு போகணும். அவருக்கு என்ன, ராமானுஜர் தான் சகலம், அதுக்கு மேலே வேறு ஒன்றும் தெரியாது. அவர் உக்காந்தா எழுந்தா சதுரக்ஷரி ராமானுஜானு தான் ஜபிப்பாராம். இன்னைக்கு எத்தனையோ பெரியவா பக்தாளெலாம் பெரியவா சரணம்னு தானே ஆரம்பிப்பா. அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது, மகாபெரியவா பெரியவா இருக்கா பார்த்துப்பா அவ்வளோதானே. அவளுக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தா நமச்சிவா எல்லாம் கசக்கும், என்னமோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு தோணி போயிடுமா. அந்த மாதிரி இவருக்கு ராமானுஜா அப்படின்ற அந்த நாமம் ஒண்ணுதான் வருமா. அப்போ அழகா இந்த காவேரி ஆற்றை கடக்கிற சமயத்துல இப்படி தூக்கிட்டே வராராம். ஒரு சிட்டியில நல்லா தண்ணி வந்துடுத்து பாதுகை நனைஞ்சுடுமோன்னு கவலை வந்துடுத்தான் வடுக நம்பிக்கு. திரும்பி ராமானுஜா அந்த கரை ஏறினோன்னா பாதுகையை போட்டு நடப்பாரு, தண்ணியில் போட்டு நடக்க வேண்டாமேன்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்காரு. இவர் பார்த்தார், ஒரு சிதிக்கு மேலே அதை பிடிக்க முடியலையாம். இந்த பெருமாள் திருவாராதனை பற்றி தலைமையில் இருக்கணும், அது மேலே கொண்டு போய் ராமானுஜர் பாதுகையை வச்சுட்டார். ராமானுஜர் பதறிட்டார், டே வடுகா இப்படி பண்ணலாமாடா அப்படின்னார். உடனே வடுகா ரொம்ப கோபமாக ராமானுஜரை பார்த்து சொன்னாராம், உம்முடைய பெருமாளுக்கு என்னுடைய பெருமாள் ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னுட்டார். உம்முடைய பெருமாளுக்கு என்னுடைய பெருமாள் குறைச்சல் இல்லை, உம்முடைய பெருமாள் தர்மார்த்த காம மோட்சம் அறம்பொருள் இன்பம் வீடு தருவார்னா எம்முடைய பெருமாளும் சகலமும் தருவார், அதனால ஒன்றும் உம்முடைய பெருமாளுக்கு ஒன்றும் குறவு வந்துடாது, அவரே ஆசைப்பட்டு தான் தலையில் வச்சுட்டுருக்காருன்னுட்டாராம். என்ன தைரியம், என்ன திமிர், அப்படிதான் சொல்லணும். ராமானுஜனோட அப்படி பேச முடியுமான்னா, என் ராமானுஜனுடைய பாதுகை எனக்கு தெய்வத்தையே தரும், தெய்வத்தையே தந்துடும். திருவடி நிலைகள்னு சொல்கிறோம் பார்த்தாளா, ஏன்னா அவள் அவ்வளவு ஜபிக்கிறா, அவ்வளவு தியானம் பண்ணுறா, லோக க்ஷேமார்த்தமாக அவ்வளவு தபஸ் பண்ணுறா. நம்மெல்லாம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு வெறும் வார்த்தையாக சொல்லிட்டு இருக்கோம், அது ஒரு ரொட்டீனாக பேசிகிட்டு இருக்கிற வழிய ஹிருதயத்துக்கும் அந்த வார்த்தைக்கு டச் இருக்கு சொல்லுங்க, சத்தியமாக கிடையாது. எல்லாம் பார்க்கும்போது கையை கூப்பிப்போம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. யாராவது கேட்டா எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் கேட்குறாரு, ஒன்றும் கேட்குறதில்ல பொய், அதை தவிர எல்லாம் கேட்குறோம். அதை கேட்குறதே கிடையாது, சும்மா சொல்லிக்கிறோம் அவ்வளோதானே ஒழிய, நிஜமாவே ஆத்மார்த்தமாக லோகா சமஸ்தா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னா நாஸ்திகன் வரைக்கும் நல்லா இருக்கட்டும் கேட்பல், நாட்டில் அட்டகாசம் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கணும் கேட்பல், நிச்சயமாக கேட்க மாட்டோம். ஆனால் ஹிருதயபூர்வமாக சகல ஜீவராசிகளுக்கும் சர்வோ சர்வே ஜனாக சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஆத்மார்த்தமாக கேட்குற பாபா. அவர்கள் எப்பொழுதுமே இந்த ஜீவராசிகளை தியானம் பண்ணிட்டே இருப்பாளாம். அப்போ அவன் நடந்து போகிறா இல்லையா, அந்த பாதுகையை போட்டுட்டு போகிறா இல்லையா,
அந்த பாதுகையில் அந்த தபோபலம் இறங்கிடும். அந்த தபோபலம் சாஸ்வதமாக இருந்துட்டே இருக்கும். அவா போனாலும் கூட அந்த தபோபலம் அதில் இறங்கி இருந்துட்டு இருக்கும், அப்படியே காப்பாத்தின்னு இருக்கும். அத்தனை சிரேஷ்டம் ஆச்சாரிய பாதுகை. நிஜமாவே பெரிய பாக்யம் இங்கே மகா பெரியவா பாதுகைன்ற ஒன்று. சர்வசாதாரணமெல்லாம் கிடச்சுடாது, அதுவும் அனுஷம் ஏகாதசி இதில் மகா பெரியவா பாதுகா தர்சனம், இதெல்லாம் ஜாக்பாட், இதெல்லாம் ஜாக்பாட். இதெல்லாம் வந்து கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்தால் கூட மகா பெரியவா பாதுகா வீட்டுக்கு வரும்னு கேரண்டிலாம் கிடையாது. நன்னா ஞாபகத்துக்கோங்க, எங்கிட்ட கோடி ரூபாய் இருக்குது, நாளை கொண்டு வந்துருக்கோன்னா நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் தபஸ் பண்ணாலும் பக்கத்தில் கூட வராது. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், நன்னா ஞாபகத்துக்கோங்க. ஆச்சாரிய பாதுகை அப்படின்றது பெரிய பாக்யம், நிஜமாவே பெரிய பாக்யம். நானும் மெட்ராஸ் தான் இருக்கேன், எத்தனை தூரம் ஆச்சாரிய பாதுகை பக்கத்தில் போயிருப்பேன், அங்கிருந்து இங்கே வந்து இங்கே வந்து ஆச்சாரிய பாதுகை பக்கத்தில் நிற்கிறேன்னா எந்த சமயத்தில் ஆச்சாரிய பாதுகை அனுகிரகம் கிடைக்கும்னு நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது. அது எந்த நேரத்தில் எப்படி நமக்கு கிடைக்கணும்னு சங்கல்பிக்கிறாரோ அந்த நேரத்தில் கிடைக்குமா? பிரதோஷம் மாமா, நம்ம நிறைய மகாபெரியவா விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் ஒரு தடவை மகாபெரியவா கிட்ட கேட்டாலாம், நிறைய பேர் பெரியவா பாதுகையெல்லாம் கிடைக்கும்ல, இப்போ அவர் கேட்டாராம், பெரியவா எனக்கு ஒரு பாதுகை பெரியவாளோடது அப்படின்னு. பெரியவா அப்படி சிரிச்சாராம், தானாக வரும்டா, இவர் கொடுக்காமல் இப்படி தானாக வரும், சம்மந்தப்பட்டவர்கிட்டே நேராக கேட்குறார். வேறு யாரோ ஸ்ரீமடத்தில் இருக்கிறவா மேனேஜர் ஸ்ரீகாரி யார்கிட்டே கேட்டால் பெரியவா அப்படி கேட்டா அப்படின்னு சொன்னால் சரி தானாக வரும்னு சொல்லலாம். நேரடியாக போட்டுருக்கிற பெரியவாகிட்டே கேட்குறாராம். பெரியவா சொல்லிட்டார், சிரிச்சு விட்டு, தானாக வரும்டா, எங்கேயும் தானாக வரும், இவர் தானே போட்டுருக்கார், இவர் தானே இந்த எடுத்துக்கொண்டு கொடுக்கணும். ராமானுஜர் கொங்கில் பிராட்டிக்கு அப்படி தான் கொடுக்குறார், கொங்கில் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணிட்டார். ஒரு தடவை உபதேசம் பண்ணார், மறந்து போயிட்டார். ரெண்டாவது தடவை உபதேசம் பண்ணுறார். இப்போ கொங்கில் பிராட்டி சொல்கிறார், சுவாமி எனக்கு அப்பப்போ மறந்து போய்டு, நீங்கள் உபதேசம் பண்ணுறது உங்கள் ஞாபகார்த்தமாக எதானோ கொடுங்கன்னு கேட்குறார் சன்னியாசி கிட்ட. ராமானுஜர் சிரிக்கிறார், நான் சன்னியாசி, உனக்கு என்னது ஞாபகார்த்தமாக கொடுக்கறது? அப்படி பார்த்தால ராமானுஜர் திரிதண்டம்லாம் வாங்கிக்க முடியாது, அதெல்லாம் தபசு, இந்த பாதுகையை கொடுங்கோ, எனக்கு அதை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ஞாபகம் இருக்கும்னுட்டா. அந்த பாதுகையை வச்சுட்டு கொங்கில் பிராட்டி ரகசியமாக பூஜை பண்ணுற, வீட்டில் இருக்கவெல்லாம் ஒத்துக்கலை, பானைக்குள்ளே போட்டு பரணமேலை வச்சுட்டு நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்காளாம். அந்த பாதுகை இடத்துல பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண ஒரு நாள் ராமானுஜர் அவள் வீட்டுக்கே வந்து தங்கினார்னு சரித்திரம். இந்த பாதுகைக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. இப்போ இன்றைக்கி இது பார்க்குறேன், தரிசனம் பண்ணுறவெல்லாம் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சொப்பனத்திலேயாவது மகா பெரியவா தரிசனம் சத்தியமாக லபிக்கும், சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. நம்மலாம் ஏதோ மகா பெரியவா நமக்கு கிருபை பண்ணதுனால சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தபஸ் பண்ணாலும் கிடைக்காத விஷயம். இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்க ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்து நான் பார்க்குறேன்னு பார்க்குற மாதிரி இது சத்தியமாக. கோட்டி ஜென்ம சுக்ருதம், அப்போ தான் இதெல்லாம் வாய்க்கும். எவ்வளோ சொன்னாலும் பத்தாது, அவ்வளோ பெரிய விஷயம் இது. பாதுகா தரிசனம்ன்றது அவ்வளவு பெரிய விஷயம். அப்போ தானாக வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, பெரியவா சொல்லியாசுனா வந்துடும், அது எப்போ வருதோ வரட்டும், நமக்கு எப்போ பக்குவம் இருக்கோ வரும்னு விட்டுட்டாராம். அவருடைய அண்ணா வந்து ஒரு வித்வான் சங்கீதம். அப்போ ஒரு நாள் பெரியவா இங்கே கோவிலுக்கு போகிறார், போகும்பொழுது வாசலில் பாதுகையை விட்டுட்டு கோவிலில் ஏறார். அப்போ இந்த பிரதோஷ மாமாவோட அண்ணா வந்து அந்த பாதுகை பக்கத்தில் நின்று அதையே பார்த்துட்டு இருக்கார். அவர் கோவிலுக்குள்ளே போகல, அந்த பாதுகையே பார்த்து 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 தியானம் பண்ணிட்டுருக்கார். ஏன்னா இவர் உள்ளே போய் தியானம் பண்ணுறார். அப்போ அந்த பாதுகை நான் தியானம் பண்ணுறேன்னு ஆச்சாரியர் பாதுகையே தியானம் பண்ணிட்டுருக்கார். பெரியவா வந்துட்டார், இப்படி பார்த்தாராம், என்ன பாதுகா தியானமோ அப்படின்னாராம். ஆம் பெரியவா, சரி சரி எடுத்துக்கோ, உனக்கு தான் இதுன்னுட்டாராம். கேட்டது இவர், கிடச்சது அவரோட அண்ணாக்கு. இது என்னது சொல்வேன், பெரியவா பாதுகை வேணும்னு கேட்டது இவர், ஆனால் கிடச்சது அவரோட அண்ணாவுக்கு.
உடனே இவருக்கு பொறாமையெல்லாம் ஒன்றுமே இல்லை, சந்தோஷம். அவனுக்கு அந்த பக்குவம் இருக்கு, மகாபரிவா கொடுத்துட்டான். அவர் எடுத்து நல்ல பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்திதியில் அவர் டெல்லி போனாராம். டெல்லி போயிட்டு அங்கே அவ்வளவு ஆச்சார அனுஷ்டானமாக அதை பூஜை பண்ண முடியலேன்னு அவருக்கு ஒரு வருத்தம் வந்துடுத்து. நமக்கு அந்த அளவுக்கு ஆச்சார அனுஷ்டானமாக பண்ணலை பெரியவாளோட பாதுக. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பியை கூப்பிட்டு, என்னால் பெருசாக பூஜை பண்ண முடியல, நான் உங்ககிட்ட கொடுத்து விட்றேன், நீ பூஜை பண்ணிக்கிறியா அப்படின்னு விட்டான். பெரியவா தானாக வரும்னார் இல்லையா, இப்படி போய் இப்படி வந்திருக்கு. அதனால தான் சொன்ன, தானாக வந்திருக்கு. எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பேள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசைப்பட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை பேர் பிரயத்தனப்பட்டிருப்பேள் சொல்லுங்கோ. மகாபிரிவா பாதுகைக்கு எத்தனை தடவை பிரயத்தனப்பட்டிருப்பேள், எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டிருப்பேள், எத்தனை நாள் கேட்டிருப்பேள், எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பேள், இதான் தானாக வந்திருக்கு. அப்படின்னா பெரியவா அனுகிரகம் சம்பூர்ணம், சம்பூர்ணம். அது ஏகாதசி அன்னைக்கு அனுஷத்தோட பெரியவாளுடைய விஷயம் சுத்தி வர திரும்ப பக்கமெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே இருக்கார். நாங்கள் போய் செருப்பு விட போனால் பயந்து போயிட்டாங்க, பார்த்தா பெரியவா இருக்கார். இந்த பக்கம் வந்து செருப்பு விட வந்தால் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. எந்த அதாவது ஸ்தம்பேன திருஷ்யண்டைய மாதிரி எந்த பக்கம் திரும்பினால் அங்கே பின்னாடி மட்டும்தான் விட்டுட்டா, அந்த பின்னாடி இருக்க சிவரில் மட்டும் விடலை, ஒட்டலை. மற்றபடி எல்லா பக்கம் திரும்பினாலும் பெரியவா நான் பார்த்துட்டுருக்கேன், நான் பார்த்துட்டுருக்கேன், நான் பார்த்துட்டுருக்கேன்னு பார்க்குறேன். அப்போ இப்படி ஒரு அனுகிரகம் வாய்ச்சிருக்கு அப்படின்னா இதுதானே குரு கிருபை.